வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பேராசிரியர் தி ஜெய ராஜசேகர். சங்கே முழங்குதலின் அடுத்த கட்டுரை, தண்ணீர் மனைவிகள். உலகில் நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் நாடாக இந்தியா மாறியுள்ளது. உலக பயன்பாட்டில் 25% இந்தியர்களால் பயன்படுத்தப்படுகிறது. நமது நீர் ஆதாரங்களில் 70% மாசுபட்டுள்ளது. இம்மாசுபாடுகளால் முக்கிய ஆறுகள் இறந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் தண்ணீர் எடுப்பது பல நூற்றாண்டுகளாக ஒரு பெண்ணின் வேலையாக கருதப்படும் சூழலில், இந்தியாவில் தண்ணீர் நெருக்கடி பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தும் அபாயத்தினை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு வேலைகள் செய்தல் ஒரு சிறந்த பெண்ணின் கடமையாதலால் அவர் குடும்பத்திற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்திய ஆணாதிக்கத்தால் பல நூற்றாண்டுகளாக இந்திய மண்ணில் நிலை கொண்டுள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் தண்ணீர் எடுக்க சில முதல் பல மைல் தூரம் நடந்து செல்கின்றனர். வாட்டர் என்ற அரசு சாரா நிறுவனத்தின் கூற்றுப்படி, உலகெங்கிலும் உள்ள பெண்கள் 200 மில்லியன் மணி நேரங்கள் தண்ணீரை சேகரிக்க செலவிடுகின்றனர். தண்ணீரை சேகரிப்பதற்கு செலவழித்த நேரத்திற்கு மேலாக அவர்கள் இளைப்பார ஒவ்வொரு நாளும் கூடுதலாக 266 மில்லியன் மணி நேரத்தை இழக்கின்றனர். தவிர்க்க முடியாத நுகர்வு காரணமாக வறண்டு வரும் கிணறுகள், குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் தண்ணீர் நெருக்கடியை இன்னும் அதிகரித்துள்ளது. இது பெண்ணின் மீது தண்ணீரின் சுமையினை இன்னும் அதிகமாக்கியுள்ளது. நிலத்தடி நீர் மற்றும் முக்கிய நீர் ஆதாரங்களின் நீர்மட்டம் குறைதல் மற்றும் மாசுபாடு பெண்கள் தங்கள் வேலையை அதிகப்படியாக செய்ய அழுத்தம் கொடுக்கிறது. இந்த அழுத்தம் அவர்களை வேறு தொழில்களிலும் கல்வியிலும் முழுமையாக பங்கெடுப்பதை தடுக்கிறது. பெண்கள் கழிவறை தேவைகளை பூர்த்தி செய்ய தனியிடமின்றி அவமதிப்பு மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவற்றால் ஓரங்கட்டப்படுகிறார்கள். தேசிய மகளிர் ஆணையத்தின் அறிக்கையின்படி, ராஜஸ்தானில் ஒரு கிராம பெண் 2.5 கிலோமீட்டர், அதாவது 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தன் இல்லத்திற்கு நீர் ஆதாரத்தை ஏற்படுத்துகிறாள். இந்தியாவின் 3வது பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு 19,000-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று அம்மாநில அரசின் மதிப்பீட்டு அறிக்கை கூறுகிறது. இந்த ஆண்டு இந்தியாவில் பருவமழை சராசரியை விட பலவீனமாக இருக்கும் என்ற கணிப்பு மீண்டும் நம் நாடு வறட்சி அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் சூழலில் இருப்பதையே காட்டுகிறது. 2021 ஏப்ரல் முதல் வாரத்தில் வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரி அதிகமாக இருந்தது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு மராட்டிய மாநில கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் பலதார மனத்திற்கு வழிவகுத்தது. அதாவது பல திருமணங்களுக்கு ஒருவரே பல பெண்களை திருமணம் செய்வதற்கு வழிவகுத்தது. தண்ணீர் சேகரிக்க மட்டும் 2வதாக திருமணம் செய்தனர். டெங்கன் மலில், இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தரிசு நிலத்தில் அமைந்துள்ள சுமார் 100 ஓலை வீடுகளை கொண்ட ஒரு கிராமம். இங்குள்ள ஆண்கள் விவசாய கூலிகளாக குறைந்தபட்ச ஊதியத்தில் வேலை செய்கிறார்கள். இங்கு தண்ணீருக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்வது பல ஆண்டுகளாக வழக்கமாக உள்ளது. நீர் மனைவி, அதாவது தண்ணீர் மனைவிகள், பெரும்பாலும் விதவையாகவோ அல்லது வரதட்சணை கொடுக்க இயலாத குடும்பத்தினை சார்ந்த பெண்ணாகவோ இருக்கிறார். இந்த திருமணங்களில் மணப்பெண்கள் நீர் மனைவிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். சமூகத்தில் தங்கள் திருமண நிலையில் மாற்றம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் மாறும் நீர் மனைவிகள் அந்நிலை அவர்களின் வரமா சாபமா என்று கூட அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர். கணவனின் குடும்பத்தில் அவர்களை நீர் சுமக்கும் கருவிகள் என்பதை தாண்டி ஒரு உணர்வுள்ள மனுஷியாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை அது அவர்களுக்கு வரமின்றி சாபமாகவே அமைகிறது. பெண்களை தண்ணீர் குழாய்கள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளுக்கு மாற்றாக பார்க்கப்படும் இப்பார்வை சந்தேகத்திற்கிடமின்றி பிற்போக்கு சிந்தனையே. தன் குடும்பத்தின் சராசரி தண்ணீர் தேவைக்காக பல நகர்ப்புற வீடுகளின் பெண்கள் தண்ணீர் விநியோக மையங்கள் அல்லது நீர்நிலை தொட்டிகளை நம்பியுள்ளனர். இங்கு பெண்கள் வீடு மற்றும் நீர் ஆதார புள்ளிகளுக்கு இடையே ஒரு பாலமாக திகழ்கின்றனர். சமூகத்தில் பல்வேறு காரணங்களால் ஓரங்கட்டப்படும் பெண்கள் நீர் வேட்கையில் ஆழமான மோதல்களில் சிக்குறும் போது மேலும் சமூக அமைப்பிலிருந்து விலகிச் செல்கின்றனர். தண்ணீர் சுமக்கும் மனிதர்களாக இருக்கும் பெண்கள் அவர்கள் உடல்நிலையை பராமரிக்க கிடைக்கும் நேரம் மிகவும் குறைவு. இது பெண்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தினை குறைக்கிறது. நீர் சேகரிப்பில் பெண்கள் ஈடுபடுவதால் கல்வி அறிவினை பெறுவதில் புறந்தள்ளப்படுகின்றனர். பல பெண்கள் பள்ளியை விட்டு வெளியேறும் சூழல் கூட வறண்ட காலங்களில் உருவாகிறது. பெண் கல்வி குறைபாடு சமூக பிரச்சனைகளை உருவாக்கும். இது பெண் சமூக ஒடுக்குமுறைக்கும் வழிவகுக்கும். இது தவிர்க்கப்பட வேண்டும். பொதுவாக குழாய் நீர் விநியோகத்திலிருந்து வெகு தொலைவில் வசிக்கும் திருநங்கைகள் தண்ணீர் சேகரிக்க வரிசையில் நிற்பதுவும் தண்ணீர் பெறுவதும் அவர்களின் பாலின அடையாளம் மற்றும் அதற்கு களங்கம் ஏற்படுத்தும் மனிதர்கள் காரணமாக மிகவும் கடினமாகிறது. பெண்கள் மட்டுமே நெருக்கடியினை சந்திக்கும் இத்தண்ணீர் நெருக்கடியினால்
அதனை சமாளிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பெண்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கும் கொள்கைகளை உருவாக்க வேண்டும். பாலின முன்னேற்றத்திற்கான முதற்படியான பாலின சமத்துவமின்மை போக்குதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தண்ணீருடன் தொடர்புடைய பாலின பேதங்கள் முடிவுக்கு வர வேண்டும். பெண்களுக்கு தேவையான தண்ணீர், சுத்தம் மற்றும் சுகாதார தேவைகளை வழங்கினாலே பாலின சமத்துவத்தை நாம் அடைந்துவிட்டோம் எனலாம். உலக மக்கள் தொகையின் பாதிப்பேரின் இயலாற்றலுக்கான பூட்டினை திறந்து விட்டோம் என்ற பெருமிதம் கொள்ளலாம். பெண்கள் சார்ந்த பிரச்சனையாக உருவெடுத்துள்ள தண்ணீர் பிரச்சனை பற்றி பெண்கள் அமைப்பினரும் பெண்ணியவாதிகளும் அதனை பற்றி பேச வேண்டும். தண்ணீர் மனைவிகள், என் தேசத்தினை விட்டு நீங்க வேண்டும். பெண்களை பெண்களாக பார்க்கும் பார்வை இங்கு வர வேண்டும். பெண்களையும் சக மனுஷியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாமும் உள்ளோம். சமூகத்தையும் மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.